ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக சிஎஸ்கே வந்து வேற லெவலில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமாக ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி கூட. இப்போதான் பழைய சிஎஸ்கே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மேட்சே ஹைலைட் என்னன்னா ருத்ராஜ் கொய்க்வாடு, அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசி பால் வரைக்கும் நின்று ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விக்ட்ரி வேணும்னா சிஎஸ்கே ஃபேன்லாம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. அந்த காத்துட்டு இருந்ததுக்கு பலனா இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்ல என்னென்னலாம் நடந்துச்சு, அப்புறம் இந்த மேட்சை பற்றின மீம்ஸ், இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் கவின் கமெண்ட்ரி டைம். இந்த மாதிரி ஜாலியான வீடியோல பாக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல டாஸ் பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சுட்டு விராட் கோலி வந்து நாங்க பேட்டிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தோனி கிட்ட கேட்டப்ப நாங்களும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் தான் இருந்தோம், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எங்க டீம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கண்டிப்பா இன்னைக்கு ஸ்பார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரித்ராஜ் கொய்க்வாடு, ஜெகதீசன், அப்புறம் மோனு சிங், சாண்ட்னர், இம்ரான் தாகிர் அப்படின்ட்டு நம்ம யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே இந்த டீம்ல இருந்தாங்க. அப்பயே கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, சரி நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள இருக்காங்க, கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க நினைச்ச மாதிரியே இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு படிக்கலும் ஃபிஞ்சு இறங்கினாங்க. படிக்கல் அவர் ஒரு யங்ஸ்டர் தான், ஆனா அவர் வேற லெவல் இந்த ஐபிஎல் ஃபுல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஆனா கூட இருந்த ஃபிஞ்சு மட்டும் காமெடி பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. அவர் ஒரு பால் இன்ஸ்விங் வந்தா அவுட் ஆயிடுறாரு, அதே மாதிரி அவருக்கு இன்ஸ்விங்கா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் கொஞ்சம் விவரமா கிரீஸ் விட்டு வெளியே வந்து ஆடிட்டு இருந்தாரு, இருந்தாலும் ரொம்ப நேரம் அந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல. சாம் கரண்ட் போட்ட பால்ல அவரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் விராட் கோலியும் தேவ்தத் படிக்கலும் கொஞ்ச நேரம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பவர் பிளே முடிஞ்சோடனே படிக்கல் பாத்தீங்கன்னா கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் நம்ம டெவிலியர்ஸ் வந்தாரு, அவரும் விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வேற பண்ணாங்க. அது என்னன்னா இந்த ஐபிஎல்ல அதிக டைம் வந்து 50 பார்ட்னர்ஷிப் போட்டது வந்து விராட் கோலி டெவிலியர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு. மொத்தமா பாத்தீங்கன்னா 21 டைம் 50 பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோலியும் கேலும் இருக்காங்க, அவங்களும் 21 டைம்ஸ் வந்து 50க்கு மேல பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. என்னடா ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க, சிஎஸ்கே இன்னைக்கு ஆப் அடிச்சிருமோ நினைச்சாதான் கரெக்டா நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ்ல வேற லெவல்ல போலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அவங்க வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாலும் அவங்களால அந்த அளவுக்கு அதிரடி ஆட முடியல. பிச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான பிச்சு தான் சொன்னாங்க. கடைசி ஒரு 4-5 ஓவர்ல அடிச்சுக்கலாம், சிஎஸ்கே பவுலிங் மொக்க பவுலிங் தானே, ஈஸியா ஒரு 170-180 அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியும் டெவிலியர்ஸும் பகல் கனவு காண்ட்டு இருந்திருக்காங்க. கடைசியா பார்த்தா ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அதிரடியா ஆட போய் டெவிலியர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 39 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் இதுக்கு வந்து 36 பால் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா டெவிலியர்ஸே போயிட்டான், நான் மட்டும் எதுக்கு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலியும் வந்து ஒரு 50 அடிச்சோடனே அவுட் ஆயிட்டாரு. சோ இந்த ரெண்டு பெரிய பேட்ஸ்மேனே போனனால பின்னாடி வந்த பேட்ஸ்மேனால பெருசா ரன் அடிக்க முடியல. கடைசியா பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல வெறும் 145 ரன் தான் அடிச்சாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 170-180 அடிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த மெயின் பேட்ஸ்மேனான கோலி டெவிலியர்ஸ் அவுட் ஆனால அவங்களால அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல. அதோட ஹைலைட் என்னன்னா இன்னைக்கு ஆர்சிபி வந்து பச்சை கலர் ஜெர்சி போட்டு விளையாண்டாங்க. அது வந்து கோ கிரீன் அப்படிங்கறக்காக ஒரு நல்ல எண்ணத்துல ஆனாங்க. ஆனா அந்த ஜெர்சி போட்டாவே அவங்க முக்காவாசி நாள் தோத்துருவாங்க. அதுதான் இன்னைக்கும் நடந்துச்சு. சிஎஸ்கே பவுலிங் பாத்தீங்கன்னா தீபர் சகார் வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு. 4 ஓவருக்கு 31 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. மோனு குமார் அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த ஸ்குவாட்ல இருந்திருக்காரு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கொடுக்குறாங்க. அவர் 2 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்துட்டாரு. சாம் கரன் தான் சுட்டி குழந்தை, வேற லெவல்ல போலிங் போட்டாரு. 3 ஓவர் போட்டு 19 ரன், 3 விக்கெட் எடுத்தாரு. ஆனா மிச்சல் சாண்ட்னர் பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 23 ரன் கொடுத்தாரு, 1 விக்கெட் எடுத்தாரு. இம்ரான் தாகிர் விக்கெட் எடுப்பாரு, பயங்கரமா அப்படியே ஓடி பராசக்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படியே ஒரு செலிபிரேஷன் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் ஓவர விக்கெட்டே விழுகல, 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா ஃபாஃப் டூ பிளஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கேட்ச் பிடிச்சு எல்லாத்தையும் அவுட் ஆக்கி விட்டுட்டு இருந்தாரு. சோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கொய்க்வாடும் ஃபாஃப் டூ பிளஸும் ஓப்பனிங்ல இறங்கினாங்க. ஓப்பனிங்ல ஃபாஃப் டூ பிளஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அதிரடி ஆடிட்டு இருந்தாரு. வெறும் 13 பால்ல 25 ரன் எடுத்தாரு, 2-4, 2-6, டீம் ஸ்கோர் ஒரு 46 இருக்கும் போது அவர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா இன்னொரு சைடு ருத்ராஜ் கொய்க்வாடு அவர் இந்த சான்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு பொறுமையா கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவரும் அப்புறம் அம்பாத்தி ரைடும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அம்பாத்தி ரைடு ஒரு பக்கம் அடிக்க, கொய்க்வாடு இன்னொரு பக்கம் அடிக்க வேற லெவல்ல இருந்துச்சு சிஎஸ்கே ஓட பேட்டிங் பாக்குறதுக்கு. இப்பதான் பழைய சாம்பியன் சிஎஸ்கே பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்பாத்தி ரைடு பாத்தீங்கன்னா 39 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் வெறும் 27 பால் தான் ஆனாரு, 3-4, 2-6 அடிச்சாரு. அப்புறம் ஜெகதீசன் வருவாருன்னு பார்த்தா அங்க ட்விஸ்டா நம்ம தலை தோனி இறங்கிட்டாரு. தலை தோனி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்தோடனே ஜாலி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு கொய்க்வாடும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல திடீர்னு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்சிபியோட பவுலிங்க போலபலன்னு பொழந்துட்டாங்க. தோனி பாத்தீங்கன்னா 21 பால் அடி 19 ரன் அடிச்சாரு. கொய்க்வாடு கிட்டத்தட்ட 51 பால் அடி 65 ரன் எடுத்தாரு. 4-4, 3-6 அடிச்சு எங்கிட்ட இப்ப ஸ்பார்க் வந்துருச்சு தலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டாரு பேட்டிங்ல. சோ இந்த அதிரடியான பர்ஃபார்மன்ஸ்னால சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி பவுலிங் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டாரு, 4 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்தாரு, ஆனா விக்கெட் எடுக்கல. சஹால் 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்தாரு, 1 விக்கெட் எடுத்தாரு. மோரிஸ் 1 விக்கெட் எடுத்தாரு. அதை தவிர ஆர்சிபியில யாருமே விக்கெட் எடுக்கல. சோ இந்த அதிரடியான வெற்றியினால சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 7th பொசிஷனுக்கு போயிட்டாங்க. முதலே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை சிஎஸ்கே டாப் 4ல கூட இந்நேரம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, தலை தோனி ஒரு முடிவெடுத்தா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும்.
போன மேட்ச்ல ஜெகதீசனும் குவைக்வாடும் டக் அவுட் ஆனாங்க. இருந்தாலும் அவங்க மேல நம்பிக்கை வச்சு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு. சோ அதனாலதான் இந்த மேட்ச்ல குவைக்வாடே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராவே தெரிஞ்சுது. அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்சும் வாங்கினாரு. இந்த தோல்வி மூலமா ஆர்சிபி தேர்ட் பொசிஷன்லயே இருந்துருச்சு. ஒருவேளை ஜெயிச்சிருந்தாங்கன்னா டாப் பொசிஷனுக்கு போயிட்டு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. சோ இப்ப குவாலிஃபை ஆகுறது கொஞ்சம் லேட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி இந்த மேட்சோட மீம்ஸ் பார்ப்போம். குவைக்வாடு ஆர்சிபி பவுலர்ஸ் பார்க்க தெரியுதா தலை தெரியுது அடி அடியா சும்மா இடி மாதிரி விழுந்துச்சு ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு. ஃபாஃப் ஒயில் ஸ்லீப் பால் கேட்ச் பால் கேட்ச் ஃபாஃப் டூ பிளஸிஸ் தூங்க போது கூட இந்த மாதிரி கேச்சிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவார் போல. அதனாலதான் வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்றாரு. ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு புடி புடின்னு என்னென்னவோ அசிங்கமா பாட்டு வேற ஏதோ பாடுவீங்களே இப்ப பாடுங்கடி. ஆமாங்க போன மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு உடனே ட்ரால் பண்ணி ஒரு பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உங்க மூஞ்சில எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்களோ தெரியல. பண்டிகைனா ஓலி ஆர்சிபி காலி காலி எல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் போயிருப்பாங்க. சோ இந்த சிஎஸ்கே கூட இந்த மோசமான தோல்வியால இப்ப டாப்புக்கு எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி சப்போர்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வாடி செல்லோ இப்ப வா டான்ஸ் ஆடலாம் வா டான்ஸ் ஆடுறீங்க புடி புடி படி படின்ட்டு. எங்க ஃபாஃப் டூ பிளஸிஸ் எப்படி கேட்ச் பிடிச்சார்னு பாத்தீங்களா. சிஎஸ்கேவுக்கு இது போன்ற ரசிகர்கள் கிடைக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எம்எஸ் தோனி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் எம்எஸ் டி அண்ட் ஸ்கேட்டர்ஸ் என்ன வேணா சொல்லு எங்க தலை தலைதான். ஐபிஎல் அதிக ஃபேன் சப்போர்ட் இருக்கிற ஒரே பிரான்சைஸ்னா அது சிஎஸ்கே மட்டும் தான். இவ்வளவு ஃபேன் சப்போர்ட் இருக்கிறனாலதான் அவங்க இவ்வளவு வருஷமா ஐபிஎல் ஃபைனல்ஸ் குவாலிஃபயர்ஸ் இதெல்லாம் போக முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். பிளேயர்ஸ் இந்தியா லவ்ஸ் எம்எஸ் தோனி 1.18 மில்லியன் விராட் கோலி 810K எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். என்னதான் சிஎஸ்கே தோத்தாலும் தோனி ரிட்டையர்ட் ஆனாலும் இந்தியால டாப் எப்பவுமே தோனி தான். ஆயுத பூஜை செலிப்ரேஷன் கிட்ஸ் லெஜன்ஸ் அல்ட்ரா லெஜன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அம்பையர் ஆஹா இப்படிதான் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களா மும்பை இந்தியன்ஸ். பிஃபோர் த மேட்ச் தோனி சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ் தல கேவ் ஸ்பார்க் டு யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா தல சான்ஸ் கொடுத்தனாலதான் அந்த ஸ்பார்க் இன்னைக்கு காட்டினாங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப் போகலங்கிறது வேதனையா இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த விக்டரி கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இன்னும் மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ பாப்போ அது நடக்குதான்ட்டு. சிஎஸ்கே 1/8 சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி புடி 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 புடினா என்னடா கடைசியா சிஎஸ்கே தான் ஆர்சிபி புடிங்கிட்டாங்க. ஆர்சிபி கேர்ள்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தட் கேர்ள் எங்க அந்த குத்தாட்டத்தை இப்ப போடுங்க பாக்கலாம். இப்ப தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கேனா யாரு முக்கியமா தோனினா யாருன்ட்டு. மேடியன் 54 ருத்ராஜ் குவைக்வாடு எம்எஸ் டி ருத்ராஜ் ஸ்பார்க் என்னதான் அப்படி இல்ல மீன் போட்டாலும் ரெண்டாவது டைம் சான்ஸ் கொடுத்தது நம்ம தலை தோனி தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ருத்ராஜ் இந்த ஸ்பார்க் போதுமா தலை வேற லெவல் ஸ்பார்க். இதே மாதிரி ஜெகதீசனும் அடுத்த மேட்ச்ல ஸ்பார்க் காட்டினா சூப்பரா இருக்கும். 54-42 3/4 2/6 ஸ்பார்க் இருக்கு என்பதை உணர்கிறார் தலை. தலை மட்டும் இல்ல ஆர்சிபி என்ன உணர்ந்திருப்பாங்க. சாம் கரன் 90s கிட்ஸ் ரொம்ப சந்தோஷம் பா. இந்த சாம் கரனும் மேட்சுக்கு மேட்ச் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கண்டென்ட்டா ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்குது கலரு கண்ணாடி ஏதோ திருவிழால சாம் கரன் வந்து வாங்கியிருக்காரு இந்த கலர் கண்ணாடியை. பரவாயில்ல சுட்டி குழந்தைக்கு கரெக்டா சூட் ஆயிடுச்சு. சுட்டி குழந்தை கண்ணாடி நல்லா இருக்கே எவ்வளோன்னு பார்ப்போம். 18,000 90s கிட்ஸ் ஆஹா இது ஏதோ 100 ரூபா கண்ணாடி நினைச்சா 18,000 ரூபா கண்ணாடியா இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. சாம் கரனே போட்டுக்கிட்டோம். ஓகே கைஸ் சிஎஸ்கே வந்து இதுக்கு முன்னாடியே யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா சான்ஸ் கொடுத்துருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல தோனி பண்றது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.